ஹாய்ங்க, வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அன்பு திருமலை சேனல் சார்பான அன்பான வணக்கங்கள். சம்மர் வில்லேஜ் வீலா ஒன் அப்படின்னு போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் வீலாக் 2 இது சாட்டர்டே வந்து எடுத்த வீடியோ தாங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை எப்பயுமே வந்துட்டு காலையில் குடிச்சிட்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம், சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள காட்டுக்கு வந்து தண்ணி போயிட்டுருந்தது. தண்ணி வந்து ரொம்ப கம்மியானதுனால ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு செலவு, அதாவது 4 பாத்தி 5 பாத்தி அந்த அளவுக்கு தான் வந்து பாயும். சரி, அதையும் விடாமல் நம்ம கட்டிகிட்டே இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம மக்காச்சோளத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து கட்டிகிட்டு இருக்கோங்க. பயங்கர சுனையாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில், வெயில் வேற ரொம்ப அடிக்குதுங்களா. அதில் வந்துட்டு இந்த பூ இருக்கு இல்லைங்களா, அந்த சோளக்கருதோட பூ இருக்கு பாருங்க, அது வந்து கொட்டி கொட்டி அவ்வளோ சுனையாக இருக்கும், உள்ளேயே போக முடியாது, வேற வழியே இல்லை. மழை பெஞ்சினா கூட அந்த சுனையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், தண்ணி கட்டுற வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் மழையே இல்லைங்களா, அதனால இருக்க தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் கட்டணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருது வந்துட்டு விளையிற டைமு. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய தண்ணி கட்டணும், அதனால் சரி போய் தண்ணி திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேங்க. வாய்க்கல்லே பாருங்கள், முன்னாடியெல்லாம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி வரும். ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரவங்கள நம்ம வெந்துடணுங்க, உள்ளெல்லாம் இருந்தே தண்ணி கட்ட முடியாது. ஒரு ஒவ்வொரு பாத்தி இல்லை ரெண்டு பாத்தியாக வெட்டி விட்டு டைமிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் திருப்பணும். உள்ளேயே உட்காந்துருந்தோன்னா அவ்வளோதான், மேலெல்லாம் அரியறின்னு அரிச்சிரும், வெந்து புழுங்கிடுவோம். அதனால் திருப்பி விட்டு டைம் பார்த்துக்குவோம். ஒரு டைம் மட்டும் போய் பின்னாடி பக்கம் பார்த்துட்டு வந்து பாஞ்சிருச்சான்னு பார்த்து எவ்வளோ நேரத்தில் பாயுது அப்படின்ட்டு டைம் வச்சுக்கிட்டு மடையை திருப்பி விட்டு வெளியே போய் மரத்துக்கடையில் உட்காந்துக்கிறதுங்க. யாரெல்லாம் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்துட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி சோளத்தட்டெல்லாம் காஞ்சி போகிற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு, ஒரு மழை கூட பெய்யவே மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் தண்ணி நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரேஷன் கடையில் வந்து பொருள் வாங்காமல் இருந்துச்சிங்க. சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ரேஷன் கடை, அதனால் சைக்கிள்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ரேஷன் கடைக்கெல்லாம் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு ரேஷன் கடை பக்கமே போயிருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்க தான் வந்து ரேஷன் கடைக்கு போவாங்க. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நான் தான் வந்து ரேஷன் கடைக்கு போவேன். ரேஷன் கடையில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு மாதம் பிறந்தோடனே போனோம் அப்படின்னா பயங்கர கும்பலாக இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுவோம், மாதம் பிறந்தோடனேலாம் போக மாட்டோம். ஒரு 15 தேதிக்கு மேலே, 20 தேதிக்கு மேலே போனோம்னா பார்த்திங்கன்னா கும்பலே இருக்காது, அதை போனோடனே வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நிறைய பேர் ஃபஸ்ட்டே வாங்கிடணும், எல்லா பொருளும் தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே போய் கூட்டமாக குமிவாங்க. ஆனால் நானாக போகவே மாட்டேங்க, பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, பொருள் வந்தோடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் போவேன். காலையில் 10 மணிக்கு தாங்க போனேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா வெயில் வேர்த்து ஊத்திருச்சிங்க. சோளக்காட்டுக்குள்ளே இருந்தப்போ கூட இந்தளவுக்கு வெயிலில் வேர்த்து ஊற்றலை. இங்கே வந்துட்டு இதுக்கு போயிட்டு வந்தோடனே ரேஷன் கடைக்கு போயிட்டோடனே அப்படி ஒரு வேர்வங்க, ஒரு வழியாக அரிசி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அரிசி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சிங்க. பச்சை அரிசியாக புழுங்கரிசியான்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட, நம்ம வந்துட்டு என்ன அரிசி சொல்கிறோமோ அந்த அரிசி தான் போடுவாங்க. நமக்கு வந்து ஒரு 20 கிலோ வந்துட்டு அரிசி போடுவாங்க. அரிசி வந்து சூப்பராக இருந்துச்சிங்க, நல்ல பச்சை அரிசி தான் போட்டிருந்தாங்க. நமக்கு இது வந்து வடகத்துக்கெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும், அந்த வடகம் போடுறாங்கள்ல, அதாவது வத்தல் போடுறாங்க இல்லைங்களா, அரிசி வத்தல் எண்ணெயில் போட்டால் பொரியும்ல, அந்த மாதிரி வத்தல் போடலாம் நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இடியாப்பம் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம், நல்லாயிருக்கு அரிசி. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா பாம் ஆயில் கொடுத்தாங்க, அது கூடவே வந்துட்டு ரவை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சர்க்கரை பருப்பு எல்லாம் வந்து சேர்த்து 150 ரூபா மொய் வச்சுட்டாங்க. நம்ம வாங்குகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா சர்க்கரை பருப்பு எண்ணெய் அதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ரவை அதுக்கப்புறம் தீப்பெட்டி கொடுத்தாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு சேர்த்து 150 ரூபா ரவுண்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடியெலாம் ஏதாவது சேமியா கொடுப்பாங்க, இல்லைனா கோதுமை மாவு கொடுப்பாங்க, டீ தூள் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட ஒட்ட வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வீட்டிலலாம் இருக்கவே முடியலங்க வெயில், அதனால் என்ன பண்ணிட்டோம், வயலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து கருவேப்பிலை மரத்துக்கடியில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து காட்டில் வந்து வரப்புலலாம் பில் இருந்தது அறுத்து வச்சுருந்தாங்க,
சரி நான் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. வெயில் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி மாட்டுக்கு போய் போடுவோமே. மாடு வந்துட்டு வெயிலில் மூச்சு வாங்கிட்டு தீனியே சாப்பிட மாட்டேங்குது, சரி பச்சை பில்லு போட்டால் சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்துட்டு பேஷன் எடுத்துகிட்டு போய் அள்ளிட்டு வந்துட்டேங்க. அள்ளிட்டு வரும்போது என்ன பண்ண அப்படின்னா, சோளக்காட்டிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன கருதா, அதாவது கொஞ்சம் முத்தாமல் இருக்குல்ல அந்த கருதா பிச்சு இந்த பையில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் அந்த பையில் இருக்குது. சரி மதியானம் போயிட்டு வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பையில் போட்டு உடச்சிட்டு எப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் பிரித்து அப்படியே மாட்டுக்கு போட்டுட்டு கருதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேங்க. மாடு வந்து இந்த இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, அந்த மேலே இருக்கிற தோல் அது வந்து நல்லா சாப்பிடும். கருது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து நாங்கள் புலசோளம் போட்டோம், அதாவது ஃபஸ்ட்டு போட்டப்போ கொஞ்சம் முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் வந்துட்டு அந்த கேப் கேப்பாக இருக்க இடத்துக்கெலாம் போட்டோம். அது வந்து குட்டியாக தான் இருந்துச்சு, சரின்னு அதை வந்து பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்மளோட காட்டில் வந்துட்டு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்குங்க, அதுவும் ரெண்டு வெள்ளரிக்காய் வந்து காய்ச்சிருந்தது. அப்போ ரொம்ப சந்தோஷங்க. ஏன் அப்படின்னா, போன டைம் நான் வந்துட்டு வெள்ளரி செடி நட்டிருந்தேன், பட் வந்து பூ வச்சு வச்சு எல்லாம் காஞ்சி போச்சு. பட் இந்த டைம் நல்லா வந்துட்டு வச்சு ஒரு மாதத்துலேயே நல்லா காய் வந்து பிடிச்சிருக்குங்க. ரெண்டு காய் இருந்துச்சு. பட் நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல அந்த வெள்ளரிக்காய் மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே தோல்லாம் வந்துட்டு சுருக்கு சுருக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வெயிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அறுத்துட்டு கிளம்பிட்டேங்க. பார்க்க வந்து பிஞ்சு மாதிரி தான் இருந்தது, சரி அரைஞ்சி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு போயிட்டேன். ரெண்டு காயுமே அறுத்துட்டேன். செடியே பாருங்களேன் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இந்த விதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களோ அந்த கிருஷ்ணா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினது தான். செடியும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய காய் வச்சுருந்தது. அப்படியே சோளக்கருது அறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே வந்துட்டு இதையும் போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தது கையோடு இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த கருது எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கருது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கை அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டு அதை வந்துட்டு குக்கரில் வச்சாச்சு. வச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வயலுக்கு போகலாம், கொஞ்சம் வேலை இருக்குது, ஆள் வர சொல்லியிருந்தோம் களை வெட்டுறதுக்கு. அதனால் வந்துட்டு அங்கே அவங்க நம்மளுக்கு ரெகுலராக வராக்கா தான், அவங்க வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அதிகமாகவே ஒடிச்சிட்டு வந்தோம். ஏன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உப்பை போட்டு நல்லா மூடி வச்சுட்டேங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா விசில் வந்துருச்சு. அப்படியே இந்த வெள்ளரிக்காயை வந்து அரைஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இந்த டிவியில் இதிலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, செல்லெல்லாம் பார்ப்போம்ல அப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடுவாங்கள்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம குட்டி அன்பு திருமகள் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க பாருங்க, எடுத்து இப்போ காமிச்சிட்டு சூப்பராக இருக்காமா. அதுக்கப்புறம் அவள் லாலிபப் சாப்பிட்டுட்டு இருந்தா அதையும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அரிஞ்சிட்டே இருந்தேன், பார்த்தா விதை வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி விதை முத்திர்ச்சாட்டுக்கு நாளாக அரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு பார்த்தா காயே முத்தி போன மாதிரி ஆயிடுச்சிங்க. உள்ள விதை அப்படியே பெருசு பெருசாக இருந்தது. சரின்ட்டு நாளை அரிஞ்சிட்டு விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டேன். இந்த உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டும் பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்லாம், நல்லா வெள்ளரி பிஞ்சு டேஸ்ட் தான் இருந்தது. பார்க்க வந்து பிஞ்சு காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து விதை நிறையா இருக்குது, அது என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒன்றுங்க டேஸ்ட் இருக்கா, அவ்வளோதான் டேஸ்ட் இருந்தது. அந்த நீர் சத்து நிறையா இருந்ததுங்க அதில். ஸோ வெயிலுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சிங்க. கரெக்டாக வந்து குக்கரும் வந்துட்டு விசில் வந்துருச்சு, சோளக்கருது வந்து வெந்துருச்சு. சரி சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சாட்டர்டே அப்படின்னா வாழைக்காய் பொரியல், கொத்தரங்காய் பொரியல், மோர் தாங்க. சாப்பிட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்துட்டு கழுவி வச்சுட்டு, சோளக்கருது வச்ச குக்கரு எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு, வீட்டெல்லாம் கூட்டி வச்சுட்டு, கருதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் வயலுக்கு போயிட்டேன். வயலுக்கு போனோடனே ஒரு சின்ன வேலை இருந்தது. நம்ம காட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு தேங்காய் அறுத்துருந்தாங்க அவங்க மரத்தில், அதை கொண்டு வந்து போட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மூட்டை இருந்தது, அதையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் போட்டுட்டு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆளும் வந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த குச்சிக்காட்டில் வந்துட்டு பில்லு இருந்ததுங்க. அந்த பில்லாம் பார்த்து களையாக வெட்டலை, பில்லாம் பார்த்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வர சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து வந்துட்டாங்க. கரெக்டாக அந்த பில்லாக பார்த்து பார்த்து பொறுக்கிட்டு, அதாவது வெட்டிட்டு அந்த பில்லை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கும் போட்டுட்டோம். அதில் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து போட்டோம். விதை வந்த பில்லெல்லாம் வந்துட்டு தூர தூக்கி போட்டுட்டோம், விதை இல்லாத பில்லாக வந்து மாட்டுக்கு போட்டோம். ஏன்னா விதை இருக்க பில்லை மாட்டுக்கு போட்டால் அந்த விதை மறுபடியும் மாட்டு சாணத்தில் வந்து மறுபடியும் வயலுக்கு போகும்போது மறுபடியும் வந்து அது பில்லாக தான் மாறுது. அதனால் வந்துட்டு விதை உள்ள பில்லெல்லாம் வந்து தூக்கி போட்டு விதை இல்லாமல் பில்லை மட்டும் மாட்டுக்கு போட்டுட்டு வேலையை முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.